ஒரு கடிதம் எழுதினேன், அதில் ரெசிபி அனுப்பினேன். அந்த எழுத்தின் வடிவிலே நான் மெஷர்மென்ட் சொல்கிறேன். எனக்கு லெட்டர் வந்திருக்கு. யார் எழுதியிருக்காங்க? வாணியா அக்கா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாணி அக்கா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாணி அக்கா தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த கெட் டுகெதருக்கு. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து அந்த கெட் டுகெதருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் டுகெதரில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நினச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். ஸோ நானும் செம்ம செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்து இந்த லெட்டரை படித்தாச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அவங்களும் வந்து ஒரு இன்வைட், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்வைட் அனுப்புகிறேன். ஸோ எனக்கு லெட்டரா? ஓகே அபி, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல யூடியூபர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பணும். அதுதான் லெட்டர் போட்டிருக்காங்க எல்லாம் அவங்க தான். ஸோ நாங்கள்லாம் மீட் பண்ண போகிறோம். நான் தான் டிஷ் ரெடி எடுத்துகிட்டு போகணும்ல. ஸோ நான் அப்போ தான் குக் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் குக் பண்ணுறேன். ஓகேயா? நான் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப் சபா. இப்போவே கண்ணை கட்டுது, ட்ராப் பண்ணிடுங்க சரியா? தேங்க்யூ அபி ஃபார் ரிமைண்டிங். மா, இந்தாமா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னது, லெட்டரா? இந்த டைத்துல யார் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா? ஓ ஆமால, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, இப்போதான் அது நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் இந்த கெட் டுகெதருக்காக ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ண போறேன். அதை பண்ணிட்டு நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்கெல்லாம் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன, நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. என்ன லெட்டர் இதுன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இன்னைக்கு இருக்குல்ல, அச்சோ மறந்தே போயாச்சு. ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வரேன். இன்னைக்கு வந்து கெட் டுகெதர் இருக்கு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்தேன். ஓ மை காட், நேற்று லெட்டர் வந்திருந்ததில் அதில் 6 o'clock கெட் டுகெதர்னு போட்டிருந்தாங்க. எஸ் கரெக்ட், இப்போவே மணி 5:30 ஆயிடுச்சு. நான் வேற போய் ரெடி ஆகணும். ஓகே, ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாத்திமா கிட்டே என்ன ரெசிபி பண்ணுறாங்கன்னு கேட்டே ஆகணும். பிகாஸ் நமக்கு சோறு தான் எப்பவுமே முக்கியம். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா, நீ சமைக்கும் பொழுது நான் கைகளா பாத்திரமா? இருமா, நானே இப்பதான் கிச்சனுக்குள்ள போறேன். நீ திரும்பி நின்றால் நான் நிற்கவா போய்விடவா? ஓகே ஓகே, சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் ரெடி ஆகுறேன். ஓகேயா? கூல். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மீட் பண்ண போகிறோம். ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நம்ம தோட்டத்துலேருந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பறிச்சிட்டு போகலாம். இப்போ வாழை மரத்தில் வாழை இலையை எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முருங்கைக்காவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். என் செடியில் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இந்த கருவேப்பிலையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். மிதிப்பாவுக்காகவும் எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சாச்சு என் தோட்டத்திலிருந்து. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். வாவ், சூப்பர். பப்பாளி பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குது. இது வந்து ஆர்கானிக் பப்பாளி பழம். ஸோ இதை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக. அவ்வளோதான், இதையும் பறிச்சாச்சு. இப்போ என் தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக
ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பறிச்சு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க ஆர்வமாக கிளம்பிட்டு இருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் போகலாமா கெட் டுகெதருக்கு? இன்னைக்கு நான் இந்த ஸ்பெஷல் மீட்டுக்காக ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் ஸ்டிக்கி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் நானும் இப்போ ஃபுல்லா ரெடி, ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். நான் எதுவும் இன்னைக்கு ஆக்சுவலி சமைக்கல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் திருப்தியா இன்னைக்கு சாப்பிட போறேன். எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுமா, பசிக்குது. அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு மீட் எவ்ரிவன். நானும் ரெடி ஆகிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. நான் என்னுடைய ஃபேவரட்டான டிஷ் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. கொரோனாவோ குவாரண்டைனோ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை லாக் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் எல்லாம் இந்த குவாரண்டைனில் எப்படி மீட் பண்ணோன்றதை பாருங்கள். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே நீ உட்கார். After a long time, ஒரு வீடியோ கால் மட்டுமே போதும் நமக்கு வந்து இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். என்னோட காலேஜ் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரி அதே ஃபீல் இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட்டா அண்ட் ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷர்லாம் எடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் பாடுறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து சும்மா தான், ஓகே. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மயில் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொல்லும் சீறு நன்மை உண்டு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். So it's like everyone should be happy, be safe. Super. Salam.